அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் முன்னாவும் அம்மாவும். எல்லோரும் மழையில் எப்படி இருக்கீங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா இட்ஸ் ஓகே, லைக் ரொம்ப மழை இல்லைன்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் ஆக்சசபிளாக இருக்குது ரோட்ஸ் எல்லாம். ஆனாலும் எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் அங்கங்கே அருந்திருக்கு. அல்ஹம்துலில்லா உட்கார்றதுக்கு ஒரு வீடு, குளிராமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் நல்லா அருளியிருக்கான். அது இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. வீடு இருக்கிறவங்களும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெளியே வர முடியாமல் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வந்து அவங்களோட துணிமணியெல்லாம் நினைஞ்சு போய் என்ன செய்யறதுன்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த வசனம் பார்த்திங்கன்னா அல் கசஸ்ன்ற ஒரு சூரா, அதாவது சரித்திரங்கள்ன்றது அதோட அர்த்தம். 28வது சூரா அது, அதனுடைய 77வது வசனம் இது. இதில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து எந்த அளவுக்கு நம்ம தானம் தரோமோ அந்த அளவை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மறுமையில், அதாவது ஆக்கிரால சுவனத்தில் அல்லாஹ் நமக்கு இன்ஷால்லா சுவனத்துக்குள்ளே போகணும். போன்றப்போ எந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் அமைச்சு தருவான்னு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு இம்மையில் தானம் தரோன்றதை பொறுத்து தாங்க. ஸோ அந்த வசனம் வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுது, உன்னிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் அல்லாவே உனக்கு கொடுத்தான், ஆகவே அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பதில் தானம் செய்து மறுமை வீட்டை தேடிக்கொள். இம்மையில் தானம் செய்து நீ தேடிக்கொண்டது தான் உன் பாகம் என்பதை நீ மறந்துவிடாதே. ஸோ இன்ஷால்லா இந்த நிலைமையில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த அளவுக்கு நம்மளால் மற்றவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கை குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்கவே ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி நேராக போய் செய்ய முடியலனாலும் எவ்வளவோ பேர் இறங்கி வேலை செய்கிறவங்க காசு இருந்தால் அனுப்புங்க, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்ட்டு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப் வருது, நிறைய வருது. ஸோ அவங்களுக்கெலாம் நம்மளால் முடிஞ்சதை எந்த அளவுக்கு அவங்க க்ரெடிபிளாக செய்வாங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு, ஏன்னா கடைசியில் நம்ம கொடுக்குற காசு கொடுக்குற சதுக்காக போய் சேரணும். அதையும் நம்ம பார்த்துட்டு இன்ஷால்லா நம்மளால் முடிஞ்சதை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவோம். நம்ம கொடுத்தது அத்தனையும் இன்ஷால்லா நமக்கு பல்மடங்காக நமக்கு ஆகிரால வந்தடையும். ஆமீன் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.